திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மருத்துவமனையின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திலிருந்து கைபேசி மற்றும் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது திருமாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த பிரியங்கா என்பவர் தனியார் மருத்துவமனையின் முன்பு வாகனத்தை நிறுத்திவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது கைபேசி மற்றும் தங்கக் கம்மல் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது சங்கர் என்பவர் இக்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது பின்னர் அவரை கைது செய்த காவல்துறையினர் கைபேசி மற்றும் தங்க நகையை மீட்டு பிரியங்காவிடம் ஒப்படைத்தனர்